எஸ் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய மலையக தோட்ட உட்கட்டமைப்பு மற்றும் மலையக தமிழ் தீசி குறைபாடுகள் தொடர்பாகவும் இங்கே பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது மிக முக்கியமாக ஒன்பது தசம் ஐந்து லட்சம் மக்கள் வாழுகின்ற மலையக பகுதிகளிலே அந்த மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதார பிரச்சனைகள் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கை என்கிற ஒரு நாடு உலகப்பந்திலே தன்னுடைய அடையாளத்தை கொண்டு வருவதிலும் இலங்கை நாட்டினுடைய பொருளாதார முதுகெலும்பை நிமித்துவதிலும் இந்த மக்கள் கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே தங்களுடைய பணியை ஆற்றியிருக்கிறார்கள் அதற்காக ஆயிரக்கணக்கிலே அவர்கள் இறந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த மண்ணிலே ஆகுதியாக்கியிருக்கிறார்கள் இவர்களுடைய கல்வி பொருளாதாரம் இவருடைய வாழ்க்கை என்பது இன்றும் சரியான முறையில் செப்பனிடப்படாத ஒரு மனிதர்களாக மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட அல்லது அவர்களுடைய உண்மையான வாழ்க்கை முறை தேடப்படாத நிலையில் கொண்டு செல்லப்படுகிற ஒரு சூழலை நாங்கள் பார்க்கிறோம் இவ்வளவு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்த மக்களுக்கு இலங்கை என்கிற ஒரு நாட்டை கட்டி வளர்த்த மக்களுக்கு உருவாக்கிய இந்த மக்களுக்கு இன்னும் சொந்தமாக நிலமில்லை என்கிற ஒரு வரலாற்றை நாங்கள் இன்னுமே யாரும் சரியான முறையில் சிந்திக்க முடியாமல் இருக்கிறது கௌரவ அமைச்சர் கிரியல்ல அவர்கள் கூட அப்பொழுது சொன்னார் நாங்கள் அவர்களுக்கான காணிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் என்று கௌரவ அமைச்சர் அவர்களே அவர்களுக்கு இந்த மண்ணிலே ஒரு ஏக்கர் குறைந்தது ஒரு ஏக்கர் காணி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்படுகிற பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய சுய பொருளாதாரத்தையும் இந்த நாட்டுக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பையும் அவர்களால் கட்டி வளர்க்க முடியும் என்று இந்த நாட்டில் எத்தனை பேருக்கு ஏக்கர் கணக்கான நிலங்கள் சொந்தமாக இருக்கின்றன எவ்வளவு ஏக்கர்களுக்கு அதிபதிகளாக பலர் வாழுகிறார்கள் பெருந்தோட்டங்களுக்கு எத்தனை முதலாளிகள் இருக்கிறார்கள் இவர்கள் இவ்வாறு வாழுகிற சூழல்களில் இன்றும் அங்கே வாழுகின்ற அந்த மக்கள் ஒரு துண்டு நிலத்துக்கு சொந்தமில்லாமல் வெறுமனே ஒரு ஏழு பேச் காணியில் அவர்களுக்கான வீடு என்பது கூட எவ்வளவு காலங்களுக்கான நிரந்தரமானது என்பது மிக மிக கேள்விக்குரிய ஒரு விடயம் இதை அமைச்சர் நண்பர் தியாம்பரம் அவர்கள் கூட எடுத்திருக்கிற முயற்சி மிக முக்கியமானது அவர்களுடைய அந்த இளைய தலைமுறை எடுத்திருக்கிற முயற்சியும் அவர்களுடன் இணைந்து அமைச்சர்களுடைய அந்த ஒத்துழைப்பும் அவர்களுக்கான ஒரு வீட்டு திட்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறது ஏன் இவ்வளவு காலமும் சிந்திக்கப்படாத விடயம் இப்பொழுதாவது அவர்களுக்கு நடப்பதற்கு ஒரு ஆரம்பம் அதிலும் ஒரு மண் சரிவு ஏற்பட்டு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்ட பிற்பாடு தான் அந்த நினைவு கூட இந்த நாட்டில் ஏற்பட்டதாக இந்த வரலாற்றை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் ஆகவே இந்த மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் அவர்களுக்கு அவருடைய பொருளாதாரத்தை அவர்கள் கட்டி வளர்க்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு ஏக்கர் காணி இந்த மண்ணில் வழங்கப்பட வேண்டும் நாங்கள் இப்பொழுதும் பல இடங்களிலே குடியேற்றங்களை மேற்கொள்கிறோம் வலுக்கட்டாயமாக சிலருடைய காணிகளை பறிக்கிறோம் சிலர் சென்று காடுகளை வெட்டி காணிகளை பிடிக்கிறார்கள் ஆனால் இந்த மலையகத்திலே வாழுகிற இந்த தமிழ் தேசிய இனம் தன்னுடைய இருநூறு ஆண்டு கால வாழ்க்கை முறையில் தனக்கான ஒரு நிலத்தை பிடிக்க முடியாமல் தனக்கான ஒரு வாழ்க்கையை கட்டமைக்க முடியாமல் அவர்கள் திணறுகின்ற வரலாற்றை தயவு செய்து நீங்கள் ஒரு நல்ல சிந்தனையோடு பார்க்க வேண்டும் ஒரு நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் அந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய ஏழ்மை அவர்களுடைய வ வருமானம் அங்கே இருக்கிற சுகாதார நடைமுறைகள் கல்வி நடைமுறைகள் பொருளாதாரத்தில் அவர்கள் உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய நடைமுறைகள் தான் மிக முக்கியமானவை ஆனால் இங்கே மலையகத்திலே வாழுகிற மாணவர்களில் கிட்டத்தட்ட காப்போத்த சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களில் தாய்மொழியிலே முப்பத்தி நாலு மாணவர்கள் மட்டும்தான் சித்தி பெறுகிறார்கள் இது மிக மிக மோசமான ஒரு காரியம் தன்னுடைய சொந்த மொழியில் கூட நூறு வீத சித்தியை பெற முடியாத ஒரு மாணவர் சமு சமுதாயத்தை நாங்கள் அந்த இடத்திலே பார்க்க முடிகிறது இதே போல கணிதம் விஞ்ஞானம் ஆங்கிலம் பாடங்களிலே எழுபத்தி நாலு வீதம் அறுபது வீதம் ஐம்பது வீதமான மாணவர்கள் சித்தி பெறாமலே அவர்கள் தள்ளப்பட்டு செல்கிறார்கள் இது அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு பெரிய பின்னடைவு இலங்கையிலே இம்முறை வரவு செலவு திட்டத்திலே முப்பத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களை அடுத்த ஆண்டுகளில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்வதற்கான முன்மொழிவுகள் வைக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பேர் இங்கு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகிறார்கள் ஆனால் நூற்றி இருபதிலிருந்து நூற்றி ஐம்பதுக்கு உட்பட்ட மலையக தமிழ் மாணவர்கள் மட்டும்தான் பல்கலைக்கழக தெரிவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் ஏனையவர்கள் அவ்வாறான தெரிவுக்குள் வருவதில்லை ஆகவே இது ஒரு மிக முக்கியமானது மலையகத்திலே வாழுகிற அந்த தமிழ் இளைஞர்கள் தமிழ் மாணவர்களுடைய கல்வியிலே ஒரு மேம்பாடு வர வேண்டுமானால் அவர்களுக்கான ஒரு விசேட புள்ளி திட்டம் இருக்க வேண்டும் அவர்கள் பல்கலைக்கழக படிகளில் அவர்கள் கல்வி கல்லூரிகளின் படிகளில் ஏறுவதற்கான வாய்ப்பை கல்வி ரீதியாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்படுகிற பொழுதுதான் இந்த நாடு எந்த இடத்திலும் ஒரு தொய்வில்லாத அந்த இனம் தான் உழைத்ததற்கான ஒரு பலனை அனுபவிக்கின்ற நிலையை உருவாக்கி கொடுக்கும் நாங்கள் கடந்த காலனித்துவ வரலாறுகளை பார்த்தால் அமெரிக்காவில் சரி பிரித்தானியாவில் அல்லது பிரான்சில் அந்த நாடுகள் தாங்கள் சென்ற நாடுகளிலெல்லாம் அங்கே வாழ்ந்த மக்களை குறிப்பாக ஐரோ ஆபிரிக்க நாடுகளிலே வாழ்ந்த மக்களை அந்த நாடுகளுக்கு அடிமைகளாக கொண்டு சென்றார்கள் வேலைக்காக ஆட்களை கொண்டு சென்றார்கள் அமெரிக்காவிலே பிரித்தானியாவிலே பிரான்லே நிலக்கில் புகையிரத பாதைகள் மேல் பாதைகளை அமைத்தல் அந்த நாடுகளை அபிவிருத்தி செய்வதில் அங்கே வாழ்ந்த ஆபிரிக்க மக்களுடைய பங்கு மிக முக்கியமானது இன்று அந்த மக்கள் அந்த நாட்டின் குடி உரிமையோடு தங்களுக்கான சொந்த நிலங்களோடு அந்த சமமாக மதிக்கப்படுகின்ற பிரஜைகளாக அங்கே வாழுகிறார்கள் ஆனால் இங்கே இந்தியாவில் இருந்து இருநூறு வருஷங்களுக்கு முதல் இங்கே வந்த தமிழர்கள் மலைகளை குடைந்து விஷப்பாம்புகளுக்கும் விஷ ஜந்துகளுக்கும் இடையில் அவர்கள் இந்த மலையகத்தை வளர்ச்சியடையச் செய்தார்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்தினார்கள் எத்தனையோ முதலாளிகளுடைய வாழ்வை உயர்த்தி உயர்த்தினார்கள் ஆனால் இன்று வரை அவர்கள் லயன்களில் தேங்காய்ப்பூ இல்லாத தேங்காய் இல்லாத ரொட்டியும் ஒரு வெங்காய சம்பலோடும் தங்களுடைய வாழ்க்கையை இன்றும் அவர்கள் ஓட்டி கொண்டிருக்கிறார் என்றால் இந்த நாட்டில் இப்படி பிரஜைகள் இருக்கிறார்கள் என்பதை கூட ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை பேருக்கு மனம் இருக்கிறது அதை தயவு செய்து இவருடைய வாழ்க்கையுடைய மாற்றம் பெற வேண்டும் மாற்றம் பெற வேண்டுமானால் முதலில் அதனை நடத்துகிறவருடைய மனங்களிலே நல்ல சிந்தனைகள் ஏற்பட வேண்டும் அந்த மனமாற்றங்கள் அவர்களுக்கான சொந்த நிலம் வழங்குதல் சொந்த நிலம் இவ்வளவு காலமும் அங்கே வாழுகின்ற மக்களுக்கு வீடு வழங்கப்படாமல் இருந்ததென்றால் காரணம் நிலம் இல்லை அவளுக்கு நிலம் தான் வீடு இருக்கவில்லை இப்பொழுது இருக்கிற அமைச்சர் திகாம்பரம் உட்பட்ட அமைச்சர் குலாம் எடுத்த அந்த மலையக இளந்தலைவர்கள் எடுத்த முயற்சி அவர்களுக்கான ஏழு பேச் காணியாவது வழங்கி ஒரு வீடு வீடு வழங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஏழு பேச் ஒரு பரப்பு கூட இல்லை ஒரு ஏக்கர்லேயே பதினாறு பரப்பு அந்த பதினாறு பரப்பில் ஒரு பரப்பு கூட வழங்கப்படாமல் ஏழு பேர் காணியிலே அவரோட வீடு வீடு வழங்கப்பட்டால் எவ்வளவு காலங்களுக்கு அந்த குடும்பம் வாழும் இனி அந்த அந்த அடுத்த பரம்பரை அவருடைய குடும்பத்திலே வாழுகின்ற பிள்ளைகள் எவ்வாறு அடுத்த சந்ததியை கொண்டு செல்ல முடியும் ஆகவே இங்கே மிக முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்களை கருத்திலே எடுத்து இந்த நாட்டிலே இவர்களுக்கான மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அவருடைய வாழ்க்கையில் உணவு பழக்க வழக்கங்கள் கருத்தடைகள் கூட கடந்த காலங்களில் மிக மோசமாக இந்த மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது இப்பொழுது அது கொஞ்சம் குறைந்திருக்கிறது ஆனால் அந்த மக்கள் தொழிலாளிகளாகவே இருந்து செல்ல வேண்டும் என்பதில் பழையவர்கள் கருத்து செலுத்தியிருந்தார்கள் இங்கே கௌரவ முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்தமாக கூட இங்கே இருந்தார் அவர் நான் நினைக்கிறேன் சில வேளைகளில் ஆடு நனைதென்று ஓனாய் அழுத மாதிரி தான் அவருடைய கருத்துக்கள் இருந்தது தங்களுடைய காலங்களை அவர்கள் கைவிட்டார்கள் அந்த காலத்தில் அந்த மக்களுக்காக ஒரு துளியளவும் அவர்களால் உதவ முடியவில்லை ஆனால் இப்பொழுது சில காரியங்கள் நடக்கிற பொழுது அவற்றை தடுக்கக்கூடிய முயற்சியில் கூட ஈடுபடுவது மிக மிக அபத்தமானது விட இந்த கோதுமை மா என்பது கூட சாதாரண நகரங்களிலே வாழுகின்ற மக்கள் ஒரு ஒன்று தசம் ஏழு கிலோ கிராம் ஒரு மாதத்திலே ஒன்று தசம் ஏழு கிலோ கிராம் மாவைத்தான் உட்கொள்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது ஆனால் கிட்டத்தட்ட மலையகத்திலே வாழுகிற ஒரு தமிழன் ஒரு தமிழிச்சி ஒரு மாதத்திலே பன்னிரெண்டு கிலோ கிராம் கோதுமை மாவை உட்கொள்கிறார் இதனால் வருகின்ற நோய்கள் இதனால் இதனால் உடல் ஆரோக்கியம் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற நிலைமை இந்த நாட்டிலே மிக மோசமான மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிக மிக முக்கியமானது அவருடைய கல்வியிலே மேம்பாடு காண வேண்டும் அந்த மனிதாபிமான கண்ணோட்டத்தோடு அந்த மக்கள் பார்க்கப்பட வேண்டும் அவருடைய நிலமும் அவருடைய வாழ்க்கையும் உலகத்திலே இன்று உலகம் மாறி பல்வேறுபட்ட சுழற்சிகளை ஆகவே இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலே முதுகெலும்பாக இருந்த இவருடைய முன்னேற்றமும் இவர்களுக்காக இந்த நாட்டுக்காக உழைத்த இந்த மக்களுடைய கரிசனையும் இவர்களுக்கு நிலம் வழங்குவதன் மூலம்தான் தீர்க்கப்பட முடியும் அவர்களுக்கு இந்த நாட்டில் எல்லோரும் இணைந்தால் எத்தனையோ மலையகத்திலே பல காணிகள் பெருமையாக இருக்கின்றன பல தோட்டங்கள் இப்பொழுதும் செய்யப்படாமல் இருக்கிறது பல தோட்டங்கள் இப்பொழுதும் தரிசாக விடப்பட்டிருக்கிறது அந்த நிலங்களில் மரக்கறி செய்களில் அவர்கள் ஈடுபட்டு மலையக மரக்கறி செய்கைக்காக உலகம்பூராக வரவேற்பிருக்கிறது இந்த நாடு வரவேற்பு இருக்கிறது ஆகவே அவர்கள் மரக்கறி செய்களை தேர்ச்சி பெற்றவர்கள் நான் அண்மையிலே மண் சரிவு நடந்த பொழுது அவர்களை பார்த்த பொழுது கூட அங்கே இருக்கின்ற வயதானவருடைய பெற்கள் கூட மிக மோசமாக